சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் குரட்டை. இந்த குரட்டை அப்படின்னும்போதே உங்களுக்கே மனசுக்கு தெரியும், குரட்டையால் நீங்கள் எவ்வளோ தூக்கத்தை இழந்திருப்பீங்க, இல்லை உங்களுடைய குரட்டையினால் மற்றவர்கள் எவ்வளவு தூக்கத்தை தியாகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா குரட்டை அந்த அளவுக்கு மோசமானது. ஒரு சிலரினுடைய குரட்டை அதிகமாக இருக்கும், அதிக சத்தத்தோடு இருக்கும், ஏதோ ரயில் வண்டி ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலரின் குரட்டை ஒரு விதமாக இருக்கும். இப்படி குரட்டைகளில் கூட நிறைய விதங்கள் இருக்குது. இந்த குரட்டை எப்படி சத்தத்தோடு வருது அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய பிரச்சனை என்ன, உடலில் என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அதற்கான ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த குரட்டை வருது அப்படின்னு சொன்னால் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக கோபம். யாருக்கெல்லாம் வந்து அதிக கோபம் வருதோ நிச்சயமாக அவங்களுக்கு குரட்டை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தெளிவில்லாத ஒரு சிந்தனை, மாற்றி மாற்றி பேசுறது, நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க ஆனால் செய்கிறது ஒன்று செய்வாங்க, அந்த மாதிரி தெளிவில்லாத ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கும் இந்த குரட்டை அப்படின்றது வரும். அதே மாதிரி உடல் களைப்பு, நல்லா வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த உடல் களைப்பின் காரணமாக கூட இந்த குரட்டை அப்படின்றது வரும். இந்த பிபி, சுகர், இருதய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் குரட்டை அப்படின்றது வரும். இப்படி அடிப்படையாக இந்த காரணங்கள்னால தான் வந்து குரட்டை அப்படின்றது வருது அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி உண்மை. இந்த குரட்டை அப்படின்றது சாதாரண விஷயமாக நமக்கு தெரிஞ்சாலும் கூட இதை கவனிக்காமல் விடக்கூடாது. இதற்கான மருத்துவம் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கணும். இந்த குரட்டையை நாம் அலட்சியப்படுத்தும் போது நிச்சயமாக இது மரணத்தை கூட தரலாம் அப்படின்ற அளவுக்கு மருத்துவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஆராய்ச்சி உண்மையும் கூட இது. அதனால் குரட்டை தானே அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் இந்த குரட்டை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகுது, அந்த சத்தம் அதிகமாகுது அப்படின்னும்போது நிச்சயமாக மருத்துவம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஒரு வேளை இல்லைம்மா, இப்போ தான் கொஞ்ச நாளாக குரட்டெல்லாம் விடுறோம், என் குழந்தை கூட குரட்டை விடுறான், பொண்ணு குரட்டை விடுறா அப்படின்னு எவ்வளோ பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதிக கோபம், ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இதுக்கு வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கா? தாராளமாக நிறைய முறைகள் இந்த வீட்டு வைத்திய குறிப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு எளிமையான ஒரு குறிப்பை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 4 ஏலக்காயை நல்லா தூள் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் தூளை அந்த தண்ணியில் கலந்துட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் குரட்டை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இரவு பால் குடிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாலில் மஞ்சள் பொடி மட்டும், அது கூட சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வேறு எதையுமே கலக்கக்கூடாது, வெறுமனே மஞ்சள் பொடி மட்டும் கலந்து அந்த பால் குடிச்சிட்டு போய் படுத்தாலும் கூட குரட்டை அப்படின்றது படிப்படியாக குறையும். சரிங்களா, அதுதான் வீட்டு குறிப்பு தெரிஞ்சு போச்சு, இனிமே குறைஞ்சிடும் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதிங்க. பல வருடங்களாக இந்த குரட்டை பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்பவே நல்லது. சரிங்களா, இன்றைக்கி இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ள குறிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய தகவலுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.